ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து எலி வந்து நம்ம வீட்ல அதிகமா இருந்துச்சு அப்படினா வந்து அத வந்து கம்ப்ளீட்டா எப்படி வெளிய விரட்டிறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு டிப் பார்க்க போறோம். அது வீட்ல எல்லாம் வந்து எலி நடமாடுச்சு அப்படினா வந்து நம்ம புது Dress எல்லாம் வந்து பீரோல வச்சிருந்தோம் அப்படினா வந்து அது வந்து அங்கங்க வந்து கடிச்சு வச்சிரும். அது வந்து வேஸ்டா போயிடும். அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பண்ணிரும். அப்பலாம் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் வந்து எலி இருந்தாலே வந்து வீடெல்லாம் வந்து ஒரு மாதிரி எலி ஸ்மெல்லா இருக்கும். சோ அது எலியை விரட்டுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிப் பார்க்க போறோம். இது என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கோதுமை மாவு. சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா கோதுமை மாவு. இதை வந்து நம்ம எப்பவுமே நார்மலா வந்து சப்பாத்தி பிசைற பிசைவோம் இல்லையா அந்த அந்த பதத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சுக்கிட்டு சப்பாத்தி பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. அதோட வந்து நான் பாராசிட்டமால் மாத்திரை வந்து எடுக்க போறேன். பாராசிட்டமால் மாத்திரை ரெண்டு மாத்திரை வந்து எடுக்க போறேன். இதை ரெண்டு மாத்திரை எடுத்து வந்து நம்ம அதை வந்து நம்ம பொடி பதத்துக்கு வந்து நம்ம தட்டி வச்சுக்கிடுவோம். பொடி மாதிரி வேணும். அதோட இதோட வந்து கலந்து நம்ம வைக்க போறோம். அவ்வளவுதான். அதோட வந்து நம்ம தோட்டத்துக்காட்டுலாம் வந்து நம்ம எலி கடிச்சிரும். நம்ம ஆசாசியா வந்து பிளான்ட் எல்லாம் வளர்த்துருப்போம். அதை வந்து ஈஸியா வந்து எலி கடிச்சிட்டு போயிரும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட போக எலி வந்து விரும்பி எதுவும் சாப்பிடும் அப்படின்னா வந்து கருவாடு ஸ்மெல் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து அதையும் வந்து இந்த கருவாடோட தலை இந்த கருவாட்டோட தலையும் வந்து நம்ம அந்த உருண்டையா உருட்டி அதுல அதோட சேர்த்து வச்சுக்கலாம். இதை பொடி பண்ணி கூட அதோட போட்டுக்கலாம். ஆனா அந்த கருவாட்டோட ஸ்மெல் எலிக்கு பிடிக்கும். அதனால வந்து எலி வந்து ஈஸியா வந்து நம்ம எங்கன வைக்கமோ அதை வந்து எடுத்து சாப்பிட்டு போறதுக்கு வரும். அதுக்காண்டி வந்து அதை ஃபுல்லா முழுமையா வச்சிருக்கிறேன். குழந்தைய நம்ம வீட்டு நாய்க்குட்டியே வந்து நம்ம வீட்டு நாய்க்குட்டி அது போக வந்து நம்ம வீட்டு கோழியே இது சாப்பிட்டுருமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். நம்ம வந்து நைட்டு தான் இதை வந்து வைக்க போறோம். காலையில வந்து பாதுகாப்பா எடுத்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடணும். நைட்டு மட்டும் தான் இதை வந்து வைக்க போறோம். எங்கெல்லாம் எலி நடமாட்டம் இருக்கு நமக்கு தெரியும். நம்ம வீட்டுல எலி ஸ்மெல் எங்கெல்லாம் இருக்கு எலி எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியலையா அந்த அந்த பகுதியில மட்டும் நம்ம வைக்க போறோம். நைட்ல காலையில எடுத்து நம்ம ஒரு குழி பறிச்சு அதுல வந்து நம்ம போட்டு அதை மூடிடலாம். நம்ம வீட்டு நாய்க்குட்டி நம்ம வீட்டு கோழியெல்லாம் வந்து அதை சாப்பிடறாது. அது போக குழந்தைங்களாம் அதை எடுத்துருவாங்களா அப்படின்னு பயமும் வேண்டாம். நம்ம நைட்டு வச்சுட்டு நம்ம காலையில அதை எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாராசிட்டமால் மாத்திரை இத ரெண்டையும் வந்து பொடி பண்ணி கொண்டு வரலாம். பாராசிட்டமால் டேப்லெட்டை நம்ம வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி நச்சாச்சு. இதையும் வந்து இதோட போட்டு சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையா வந்து நம்ம உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையா வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இந்த பாராசிட்டமால் மாத்திரை வந்து போட்டு சேர்த்து பிசைஞ்சு நம்ம உருட்டி வச்சாச்சு. இது மேல வந்து நம்ம ஒவ்வொரு கருவாடோட தலையை வச்சோம் அப்படின்னா வந்து கருவாட்டோட ஸ்மெல் வந்து எலிக்கு பிடிக்கும். ஸோ கருவாடை சாப்பிட்ற இதுல வந்து இந்த மருந்தையுமே வந்து சாப்பிட்டு போயிடும். கோதுமை மாவு இல்லைன்னாலும் பரவாயில்ல. நீங்க வந்து அரிசி மாவு வந்து வச்சுக்கலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வந்து 100% வந்து எலி வந்து கண்டிப்பா வந்து இல்லாம போயிரும். அதாவது இதை சாப்பிட்டுட்டு வந்து வெளியில ஓடிரும். வீட்டுக்குள்ள வராது. இதை சாப்பிட்டு வெளியில ஓடிரும். எலி வந்து குடிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் வந்து வீட்டுல வச்சிடாதீங்க. இது வந்து கண்டிப்பா வந்து எலி 100% வந்து எலி வந்து செத்துரும். இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தோட்டத்துக்காட்டுலாம் வந்து எலி நடமாடுச்சு அப்படின்னா வந்து அந்த தோட்டில எங்கனுக்குள்ள வந்து கடிக்குதோ அந்த அந்த இடத்துல ஒரு இதை வச்சிங்க அப்படின்னா வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே இறந்து போயிரும். அதனால வந்து தோட்டத்திலயுமே வந்து இதை வைக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.